இஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசை அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு தர வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்போ ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உதவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போது இந்த சங்கீதம் எந்த நேரத்தில் பாடப்பட்டது என்றால், இவர்கள் பிரயாணமாய் ஒரு இடத்துலேருந்து, அதாவது சியோன் மலையிலிருந்து பிரயாணமாக எருசலேம் நகரத்திற்கு போகிற வழியில் பிரயாணத்தில் பாடுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த 121 சங்கீதம். பிரயாணம், ஜேர்னி அப்படின்னா இது ஒரு சாதாரண பிரயாணம் அல்ல. ஏன் இது சாதாரண பிரயாணம் அல்ல அப்படின்னா, இந்த பிரயாணத்தில் பாதைகள் எப்படி நிறைந்தது அல்லது எப்படிப்பட்ட பாதைகள் நிறைந்த ஒரு பிரயாணம் என்றால், தாறுமாறான பாதைகள் இருக்கிற ஒரு பிரயாணம் இது. அதுக்கப்புறம் நிறைய ஆபத்துக்கள் நிறைந்த பிரயாணம், பள்ளத்தாக்குகள் எங்கும் சூழ்ந்திருக்கிற ஒரு பாதை, அப்படிப்பட்ட ஒரு பிரயாணம். அதுக்கப்புறமா உயிர் சேதம் அதிகமாய் வரக்கூடிய அளவுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு பிரயாணம் இது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாய் பிரயாணப்பட்டு போகிற பொழுது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். எங்க பார்க்கிறாங்க அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக. அப்போ அந்த பாதையின் வழியா போகிற போது காரணம் ஏன் என்ன அப்படின்னா, அங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும், அங்க யாரா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அந்த இடத்துல இருக்கிற, அதாவது அந்த இடத்தை படைத்த உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும், அந்த காரணத்துக்காக கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாமும் இந்த பூமியில் பிரயாணம் செய்கிற நபராக தான் அனுதினமும் கடந்து செல்கிறோம். ஸோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாள் பிரயாணம் அப்படி அல்ல. ஆண்டவராகிய தேவன் நமக்கு எந்த நாளை, அதாவது எவ்வளவு நாளை குறித்து வைத்திருக்கிறாரோ அது வந்து முழுக்க என்ன அப்படின்னா ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடந்து சென்று போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த பிரயாணம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு சாதாரண பிரயாணம் அல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பிரயாணத்தில் சவால்கள் அதிகம், ஏமாற்றங்கள் அதிகம், தோல்விகள் அதிகம், குழப்பங்கள் அதிகம், ஆபத்துகள் அதிகம், இப்படி வித்தியாசமான சூழ்நிலை தான் நம்மளுடைய பிரயாணம். நீங்களும் நானும் பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன இருக்கு அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். அவரை போல உதவி செய்கிற ஒரு நபர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. பிரயாணத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உதவியை நீங்களும் நானும் நாடுறோமா இல்லையா அப்படிங்கிறதான். பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். அப்போது தேவன் உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன்னா, அல்லது மற்ற மனுஷர்களுக்கு, மற்ற படைப்பு, அவர் படைத்த காரியங்கள் இதற்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேனா அப்படிங்கிற கேள்வியை நீங்களும் நானும் கேட்டு சிந்திக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்வதம், அதாவது பர்வதங்கிறது ரொம்ப ஹைட்டாக உயரமாக இருக்கக்கூடிய ஒன்று, அதையும் தாண்டி உயரமாக இருக்கிறது தான் யார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். சரியா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போது அந்த படைப்பை விட எல்லாவற்றிற்கும் மேலாக உயரத்தில் இருக்கக்கூடிய தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னிலிருந்து நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய பிரயாணத்தில் அனுதினமும் நம்முடைய கண்களை பர்வதத்தையும் உண்டாக்கின எல்லாவற்றிற்கும் மேலாக வீற்றிருக்கிற தேவனிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுத்து எனக்கு உதவி அங்கிருந்து வரணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருக்குதா, இல்லை மற்ற நபர்களிடத்திலிருந்து, குடும்பத்தினிடத்திலிருந்து, உறவினர்களிடத்திலிருந்து, இவர்களிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் அப்படின்னு நம்போ அவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா, நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது, சிந்தித்து பார்ப்போம். தேவன் நமக்கு உதவிகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை அவருடைய பர்வதத்திற்கு நேராக ஏறெடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.